என் பெயர் சாய்விக்னேஷ், நான்காம் வகுப்பு எபனேசர் மார்க்கஸ் பன்னாட்டு பள்ளியில் படிக்கின்றேன். ஆத்திச்சூடி தலைப்பு சீர்மை மரபில். பொருள் புகழக்கூடிய குணங்களை மறக்கக்கூடாது. சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல அர்ஜுன் என்பவன் இட்லி கடையை நடத்தி வந்தான். ஏழைகளுக்கு இட்லிகளை இலவசமா கொடுத்து வந்தான். அதை பார்த்து ஒரு பெரியவர் ஒரு இட்லி கடையை கட்டி கொடுத்தார். நாட்கள் ஓடினர். அர்ஜுன் பெரிய பணக்காரனான் மாறினார். அந்த முதியவர் அந்த இட்லி கடையில வந்து சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்க வந்தார். அர்ஜுன் வேண்டாம் என்று கூறினார். அந்த பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறேன்னா அதுக்கு இவருதான் காரணம் என்று கூறினார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? புகழக்கூடிய குணங்களையும் மறக்க கூடாது. நன்றி.